பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக கைது செய்யப்பட்டிருக்கும் இந்திய விஞ்ஞானி பிரதீப் குல்கர் பாகிஸ்தான் உளவுத்துறையைச் சேர்ந்த பெண்ணுக்கு இந்திய ஏவுகணை அமைப்புகள் பற்றிய இரகசிய தகவல்களை அனுப்பியதாக குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்தது உறுதியானதை அடுத்து DRDO எனப்படும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் விஞ்ஞானி பிரதீப் குல்கர் புனேவில் கடந்த மே 3 கைது செய்யப்பட்டார். RSS அமைப்பின் தீவிர ஆதரவாளரான பிரதீப் குருல்கர் நீதிமன்ற காவலில் சிறையில் இருக்கும் நிலையில் மகாராஷ்டிரா காவல்துறையின் தீவிரவாத தடுப்பு படையினர் அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஜாரா தாஸ்குப்தா என்ற புனை பெயரை பயன்படுத்திய பாகிஸ்தான் உளவுத்துறை பெண்ணால் ஈர்க்கப்பட்ட பிரதீப் குருல்கர் இந்திய ஏவுகணை அமைப்புகள் உள்ளிட்ட இரகசிய பாதுகாப்பு திட்டங்கள் பற்றி அவருடன் உரையாடி இருப்பதாக குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது. பிரதீப் குருல்கரும் ஜாராவும் வாட்ஸ்அப்பில் குரல் வீடியோ அழைப்புகள் மூலமாக தொடர்பில் இருந்ததாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜாரா இங்கிலாந்தைச் சேர்ந்த ஒரு மென்பொருள் பொறியாளர் என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டு ஆபாச செய்திகள் மற்றும் வீடியோக்களை அனுப்பி பிரதீப் குல்கருடன் நடந்து கொண்டதாகவும், ஆனால் ஜாராவின் கணினி IP முகவரி பாகிஸ்தானில் கண்டுபிடிக்கப்பட்டது என்றும் ATS-இன் குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரம்மோஸ் ஏவுகணை லான்ச்சர், ட்ரோன், UCV, அக்னி ஏவுகணை மற்றும் ராணுவ பிரிட்ஜிங் சிஸ்டம் தொடர்பான ரகசிய மற்றும் மிக முக்கிய தகவல்களை பாகிஸ்தான் பெண் ஏஜென்ட் பெற முயன்றிருப்பதாகவும் அதில் கூறப்பட்டிருக்கிறது. ஜாராவால் ஈர்க்கப்பட்ட குருல்கர் தன்னுடைய கைபேசியில் சேமித்து வைத்திருந்த ரகசிய தகவல்களை அவருடன் பகிர்ந்து கொண்டார் என்றும் குற்றப்பத்திரிகை தெரிவிக்கிறது. இருவரும் June 2022 முதல் December 2022 வரை தொடர்பில் இருந்ததாக ATS குற்றம் சாட்டியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.